இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்றைக்கி பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்க்கட்டி பிரச்சனைகள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பிசிஓடி அப்படின்னா என்னென்னா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் அல்லனா பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம். ஏன் இதை சிண்ட்ரோம்னு சொல்கிறோம்னா, குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் சேர்ந்ததுனால இதை சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். முதல்ல ஒரு பெண்களுக்கு நார்மல் மென்சுரல் சைக்கிள் என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் அப்நார்மல் மென்சுரல் சைக்கிள் என்னன்னு தெரியும். நார்மலாக என்ன மென்சுரல் சைக்கிள்னா, ஒரு பெண் வந்து மெனார்கி அட்டன் பண்ண பிறகு மாதம் மாதம் அவங்களோட ஓவம் ஒன்று ரிலீஸ் ஆகி மென்சுரேஷன் மூலமாக வெளியில் வரும். இந்த மென்சுரேஷன் வந்து 3 to 4 days இருக்கலாம், ஒரு நார்மலான ஃப்ளோ இருக்கணும், வித்தவுட் எனி அப்ரிஹென்ஷபிள் பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான வலியும் இல்லாமல் கட்டி கட்டியாலாம் போகாமல் நார்மலான ஃப்ளோ இருக்குது அப்படின்னா அது நார்மல் மென்சுரல் சைக்கிள். அப்படி இல்லாமல் இந்த பிசிஓடி இருக்க பெண்களுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பிசிஓடியில் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். என்ன இர்ரெகுலர் பீரியட்ஸ்னா, ஒன்று வந்து அமினோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மென்சஸ் சுத்தமாக வராமல் ஆப்சண்ட் ஆகி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா ஒலிகோமினோரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கேண்டி மென்சுரல் ஃப்ளோ, கொஞ்சம் கொஞ்சம் கம்மியான பீரியட்ஸ் ஃப்ளோ தான் இருக்கும். அதாவது ரொம்பவும் கம்மியான ஃப்ளோ வரும், ஒரு பேடே முழுசாக நனைஞ்சிருக்காது, அந்த மாதிரி ரொம்ப ஃப்ளோ வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அடுத்து வந்து மெனரேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய பீரியட்ஸ் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக போகும். அடுத்து மெட்ரேஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர் மென்சுரல் ப்ளீடிங், ஒரு பீரியட்ஸ்க்கும் இன்னொரு பீரியட்ஸ்க்கும் நடுவில் இன்னொரு பீரியட்ஸ், அதாவது ஒரு 10 days 15 days ஒன்ஸ் வந்து பீரியட்ஸ் வந்துடுறது. அப்படி இல்லைன்னா டிலேடு பீரியட்ஸ், அதாவது ஒரு 45 நாளைக்கு ஒரு தடவை, 60 நாளைக்கு ஒரு தடவை, அப்படி இல்லைன்னா 2 மாதம், 3 மாதம், 6 மாதம், 1 வருஷமாக பீரியட்ஸ் வரல அப்படின்லாம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க. 1 வருஷம் ஆகுது என் பொண்ணுக்கு பீரியட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி வருஷ கணக்கில் கூட பீரியட்ஸ் வராமலே ஆப்சண்ட் ஆகியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து இருக்கிறது தான் மிக முக்கியமான சிம்டம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிஸ்மினோரியா பீரியட்ஸ் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான பீரியட்ஸ், பீரியட்ஸ் ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, அப்படி இல்லைன்னா பீரியட்ஸ்க்கு முதல் நாளே ரொம்ப வயிறு இடுப்பு அதெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிஸ்மினோரியா பெயின் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹிர்சுடிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்வான்ட் ஹேர் க்ரோத், அதாவது மீசை தாடி அது மாதிரியான திக்காக வந்து அப்பர் லிப்லேயும் கீழே லோவர் ஜாலையும் திக்காக ஹேர் வந்து ஆண்கள் போல் வளர ஆரம்பிக்கிறது. ஸோ இதுவும் பிசிஓடியோட ஒரு முக்கியமான சிம்டம். அது மட்டும் இல்லாமல் ஆக்னி பிரேக் அவுட், பீரியட்ஸ்க்கு முன்னாடி பிம்பிள்ஸ் வரும், பீரியட்ஸ் முடிஞ்சு கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த பிம்பிள்ஸ் இருக்கும். ரொம்ப அதிகமாக சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் வந்து முகத்தெல்லாம் தழும்பு விழுக ஆரம்பிச்சிரும், டார்க்காக மாற ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த மாதிரி ஆக்னி அதிகமாக வரும். நிறைய பெண்களுக்கு வந்து ஸ்கின் டார்க்கனிங் ஆகும், ரொம்ப நாள் பீரியட்ஸ் வரல கண்டுக்காமலே விட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் போட ஆரம்பிச்சிரும், ஒபேசிட்டி வர ஆரம்பிச்சிரும். வெயிட் போட்டு இங்கே கழுத்து பகுதி, பிரஸ்டில், இடுப்பு பகுதிகள்லாம் ஸ்கின் வந்து டார்க்காக ஒரு திக்காக கருத்து போய் ஒரு திட்டு திட்டுகளாக படிஞ்சு இருக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்கின் டார்க்கனிங்கை காஸ் பண்ணுறதும் இந்த பிசிஓடி தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒபேசிட்டிக்கும் பிசிஓடிக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. குண்டாக இருக்கவங்களுக்கு பிசிஓடி வரும், பிசிஓடி வந்தவங்களும் நாளடைவில் அதை கண்டுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெயிட் போட்டு குண்டாகிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹைப்போ தைராய்டுக்கும் பிசிஓடிக்கும் நிறைய ரிலேஷன் இருக்குது. ஹைப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், பிசிஓடியும் இருக்கும். ஸோ அதனால் பிசிஓடி இருக்குன்னா ஹைப்போ தைராய்டு இருக்கான்றதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இது குழந்தையின்மையை காஸ் பண்ணும், ஸ்டெர்லிட்டி காஸ் பண்ணி குழந்தையின்மை ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகள் அமையுது. அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா எம் பேட்டர்ன் போல்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம் போல்னஸ் வந்து இந்த எம் பேட்டர்னில் பெண்களுக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஹேர் ரொம்ப கொட்டி அந்த முன்னாடி நெத்தியில் கொட்ட ஆரம்பித்து எம் பேட்டர்னில் போல்னஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இந்த லூட்டினைசிங் ஹார்மோனும் இன்சுலினும் காஸ் பண்ணுது. இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஆகும்னா மேல் டைப் ஆஃப் ஹார்மோன்ஸான ஆண்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டிரான் லெவலை வந்து பெண்களுக்கு அதிகப்படுத்துறதுனால பெண்களில் இந்த எம் பேட்டர்ன் போல்னஸ் வந்து உண்டாகுது. இது மட்டும் இல்லாமல் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏற்படுறதுனால தான் ஒபேசிட்டியும் உண்டாகிறது. மட்டும் இல்லாமல் மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், அதாவது திடீர்னு பார்த்தா ரொம்ப சேடாக இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க.
ஸோ அந்த மாதிரியான மூட் ஃப்ளக்சுவேஷனும் பிசிஓடி இருக்கவங்களுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை எப்படி டயக்னோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா அல்ட்ராசவுண்ட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அல்ட்ராசவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே அந்த அவங்களுக்கு பிசிஓடி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தைராய்டு டெஸ்ட் பண்ணுறது, சில பிளட் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஹார்மோனல் டெஸ்ட்டெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஹார்மோன்லேயும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இப்போ ஹோமியோபதியில் நாங்கள் இதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னோடய கேஸ் எக்ஸ்பீரியன்ஸோடய நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். பிசிஓடிங்கிறது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் அப்படின்னு நான் சொன்னேன், குரூப் ஆஃப் சிம்டம்ஸ் சேர்ந்துருக்கிறது. ஸோ இரெகுலர் பீரியட்ஸ்னு வர்றவங்களுக்கு ஒரு 35 இயர்ஸ் ஃபீமேல் இரெகுலர் பீரியட்ஸோடையும் அன்வான்ட் ஹேர் க்ரோத்தோடையும் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்து ஒரு 3 மந்தில் திரும்ப அவங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நாங்கள் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுவோம். ஒவ்வொரு சிம்டம்ஸாக கேட்கும்போது பீரியட்ஸ் ஃப்ளோ எப்படி இருக்குது, மாதம் மாதம் பீரியட்ஸ் வருதா, கட்டிகள்லாம் இல்லாமல் வருதா, வலி இல்லாமல் வருதா அப்படின்னு ஒவ்வொரு க்வெஸ்டினாக கேட்கும்போது இப்போ எப்படி இருக்குது இந்த அன்வான்ட் ஹேர் க்ரோத்து, மாதம் மாதம் ப்ளக் பண்ணுவேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக சொன்னாங்க, மேடம் இப்போ நீங்கள் கேட்டோன்னே தான் அது எனக்கு ஞாபகமே வருது, அதையே நான் சுத்தமாக மறந்துட்டேன். முன்னாடி மாதம் மாதம் நான் ப்ளக் பண்ணி ஒரு 15 டேஸ் 20 டேஸ் ஒன்ஸ் கூட எனக்கு அதை ப்ளக் பண்ணி எடுக்கணும், அந்தளவுக்கு ஹேர் ரொம்ப திக்காக அப்பர் லிப்லேயும் ஜாலியும் இருந்துச்சு, இப்போ வந்து அந்த ப்ளக் பண்ணுறது இல்லை மேடம், நல்லா அதுவாகவே வந்து ரொம்ப தின்னாக மாறிடுச்சு, ஸோ நான் ப்ளக் பண்ணுறதே மறந்துட்டேன், அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னாங்க. அவங்களோட பீரியட்ஸ் ஃப்ளோ எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்துச்சு. அது மாதிரி இன்னொரு பேஷண்ட்டு அவங்க வந்து ஒரு 20 இயர்ஸ் ஃபீமேல் தான், அந்த பொண்ணுக்கு வந்து ஸ்கின் டார்க்கனிங் ஆகி கழுத்தில் முகம் எல்லாமே ரொம்ப கருத்து போயிருந்தது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப வருத்தப்பட்டாங்க, மேடம் என் பொண்ணு வந்து ரொம்ப ஃபேராக இருந்தா மேடம் இப்போ ரொம்ப கருப்பாக போயிட்டா, அடையாளமே தெரியாமல் மாறிட்டா, ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு 1 இயராக பீரியட் வரல, அவங்க அதை பெருசாக ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டுட்டாங்க. அந்த பொண்ணு வெயிட் போட்டு உடம்பு முகம் எல்லாமே ரொம்ப கருத்து போய் அந்த ஸ்டேஜில் தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும்போது பீரியட்ஸ் ரெகுலர் ஆக ஆரம்பிச்சிச்சு, வெயிட் குறைய ஆரம்பிச்சிச்சு, அந்த பொண்ணோட ஸ்கின் கலரும் ரொம்ப மாறி நல்லா ஃபேராக மாறிட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி, அவங்க பொண்ணுக்கு பீரியட்ஸ் பிசிஓடி சரியானதோட அவங்க பொண்ணு வந்து பழைய கலருக்கு நல்லா ஃபேராக வந்துட்டா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆக்ட் ஆகும். நீர்க்கட்டிகளை கரைக்கிறது மட்டும் இல்லாமல் இதனால் ஏற்படக்கூடிய ஒபேசிட்டி, ஆக்னி, அன்வான்ட் ஹேர் க்ரோத்து, இந்த கலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரெகுலர் பண்ணும். அதனால் தைராய்டு, இதனால் தைராய்டு இருக்கவங்களுக்கு பிசிஓடி வருதுனால அந்த தைராய்டையும் ரெகுலர் பண்ணுறதுக்கு நாங்கள் மெடிசன்ஸ் கொடுப்போம். அந்த தைராய்டும் ரெகுலர் ஆகிட்டு அது மூலமாக இந்த பிசிஓடியும் ரெகுலர் ஆகிடும், ரெண்டுமே நார்மல் பண்ணிடலாம் ஒரே நேரத்தில். இதுக்கு வந்து நம்ம என்ன ரீசன்ஸ்னால வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் இந்த பிசிஓடி வராமல் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்டாக வந்து இது ஜெனட்டிக் காஸ்னு, ஜெனட்டிக் ஒரு காஸாக இருக்குது பேரண்ட்ஸ்க்கு இருக்குது அப்படின்னாலும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் பேரண்ட்ஸ்க்கு இருக்குன்னா பிள்ளைகளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இதை வந்து எளிமையாக ட்ரீட்மெண்ட் மூலமாக சரி பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஹைப்போதைராய்டு இருக்கவங்களுக்கு, ஒபேஸாக இருக்கவங்களுக்கு இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நீர்க்கட்டிகள் வராமல் தடுக்க முடியும். இந்த மாதிரி ஹைப்ரிட் வெஜிடேபிள்ஸ் இன்றைக்கி விளையக்கூடிய, இன்றைக்கி நம்ம நிறைய எடுத்துக்கிறது வந்து இந்த ஹைப்ரிட் டைப் ஆஃப் வெஜிடேபிள்ஸ் தான் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரியான வெஜிடேபிள்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு நாட்டு காய்கறிகள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் பயன்படுத்தின மாமிசங்கள், சிக்கன் அந்த மாதிரியாக அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றதும் பெண்களில் இந்த பிசிஓடி காஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் அதிகமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த பிசிஓடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ பிசிஓடியை நம்ம வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமாக நம்ம டயட் அண்ட் எக்ஸசைஸ் இதை நம்ம ரெகுலராக பண்ணணும். நம்ம ஒபேஸ் ஆகாமல் ப்ராப்பரான வெயிட் மெயின்டைன் பண்ணணும், உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கணும். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடியே நான் உடல் பருமன் குறைக்கிறதுக்கு ஒபேசிட்டி பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதில் உள்ள டயட் அண்ட் எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலே நல்ல வெயிட்டை குறைச்சி பாடி ஃபிட்டாக இருக்கும்போது இந்த நீர்க்கட்டி பிரச்சனைகளும் ரொம்ப எளிமையாக சரி பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் சுகர் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது, பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும்,
அந்த பேலன்ஸ் டயட் அந்த ஒபேசிட்டி வீடியோவில் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன் பாருங்கள். அயன் ரிச் ஃபுட் எடுத்துக்கோங்க, பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை, முருங்கைக்கீரை, இது மாதிரியான அயன் ரிச் ஃபுட்டு, எள்ளு மிட்டாய், எள்ளு உருண்டைகள், எள்ளு மிட்டாய், இது மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடலாம். யோகா எக்ஸசைஸ் எல்லாம் ரெகுலராக பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாப்பாடெல்லாம் வந்து வடித்து சாப்பிடுங்க. இந்த பிசிஓடி பிரச்சனை இருக்கவங்க சாதத்தை வந்து குக்கரில் வைக்காமல் வடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள், மில்லட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க உணவில், அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சை காய்கறிகள், பழங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நட்ஸ் எடுத்துக்கோங்க. பாதாம் ரெகுலராகவே காலையில் ஒரு 5 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. வாழைப்பழம் வந்து இந்த டிஸ்மினோரியா பெயினை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ரெகுலராக வந்து வாழைப்பழம் சாப்பிட்றது, நட்ஸ் எடுத்துக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் இந்த பிசிஓடி வர்றதுலேருந்து நம்மளை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான டயட் ஃபாலோ பண்ணி ஹெல்த்தியாக இருங்க. நன்றி.